ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் ஓ டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, துடைகள் இடுக்கில் இருக்கிற கருமை நிறத்தை போக்குறது எப்படின்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோவை என்ன இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. என்னன்னா, தொடை இடுக்குகளில் இருக்கிற கருமை நிறம். இந்த கருமை நிறம் எதற்காக ஏற்படுதுன்னா, இரு தொடைகளும் உரசுறதுனால அங்கே வந்து வேர்வைகள் நிறையா சுரக்கும், அங்கே இருக்கிற டெட் செல்ஸ் எதுவுமே ரிமூவ் ஆகாது. ஸோ அது எல்லாமே கருமை நிறமாக படிய ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்பவே சென்சிட்டிவான இடம். அதை வந்து நம்ம ரொம்பவே நல்லா ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். அப்படி வச்சிக்காமல் இருக்கும் பொழுது அதனால் நிறைய தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே டைட்டாக ட்ரெஸ் போடுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல், இது யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். எதனால்னா, அவங்களுக்கு தொடைகளில் இருக்கக்கூடிய சதைகள் கொஞ்சமே அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த கருமை நிறம் வந்து அவங்கள ரொம்பவே அதிகமாக பாதிக்கும். அந்த கருமை நிறத்தை போக்குறது எப்படின்னா, நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பொருள் என்னென்னா, ஆலிவேரா ஜெல். இந்த ஆலிவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷான ஜெல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த ஆலிவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷான ஜெல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது இதனோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போது அதனோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது நல்லாத்தையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வரும். இந்த ஆலிவேரா ஜெல் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த இன்ச்சிங்னஸையும் கொடுக்காது. நம்மளுக்கு தேவைன்னா 2-3 டிராப் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லெமன் ஜூஸ் வந்து இந்த நம்ம தோலில் இருக்கிற கருமை நிறத்தை போக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம 1 நாளைக்கு 2 முறை போடணும். அதாவது காலையில் நைட்டு அப்படின்னு 2 முறை போடணும். இப்படி ஒரு வாரத்துக்கு போட்டுட்டு வந்தாலே போதும், நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா அந்த கருமை நிறம் எல்லாமே மாறி, அந்த தொடை இடுக்குகளில் இருக்கிற நிறமும் நம்மளுடைய கால் நிறத்துக்கு மாறி வந்துடும். நம்ம எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிப்ஸ் ஃபோர் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.